हलो फ्रेंड बीबी सिल्लम इनकी नाम समेल वीडियो पचे कर्पूर पी पाक पचे कर्पूर पाक पचे कर्पूर वो पण वर अधिक रोम उद पचे कर्पूर वो पेमाल तीर्थ वो पचे कर्पूर सेतरपा कोई सकरे पों वो टेस्टा अंत पचे कर्पूर सेतरपा पचे कर्पूर वो नचे कर्पूरते वो नाम वो पण वर अधिका वास्तुपड़ी वो कुबेर मूल मंज तुणी अच्छे कर्पूरते कटि अगर दीप दूप आराधने अभी से पण वर अधिक पच कूरते वो पूजे अर वे नम्बर वालीपेट मन अमेदी कुर्शक्तिरकूडे वे अवलो पवर पचे कर्पूर के இந்த பச்சை கற்பூரம் மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒன்றுங்க. இந்த பச்சை கற்பூரத்தை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த பச்சை கற்பூரத்தை வந்து நம்ம பொடி பண்ணி நம்ம விளக்கு ஏத்தும்போது ஒரு அகல் விளக்கு ஏத்தும்போது அந்த எண்ணெயோட தினம் விளக்கு ஏத்தும்போது இப்படி கலந்து வச்சோம்னா போதுங்க. நல்லா வீடு முழுதும் சாமியார முழுதும் நல்ல மனமாகவும் இருக்கும். பணத்தை வந்து ஈர்ப்பு சக்தி வந்து இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குங்க. இப்படி ஏற்றிட்டு வந்தால் குடும்பம் நல்லா சுபிட்சமாகவும் செல்வச்செழிப்போடையும் இருக்குது. இந்த பச்சை கற்பூரம் நம்மளுக்கு துணை புரியும் பூசி. அதே மாதிரி குங்குமத்தோடு அந்த பச்சை கற்பூரத்தை கலந்து நாம் நெற்றியில் வந்து பூசிட்டு வந்து வெளியே போனோம்னா நம்ம வந்து காரிய தடை ஆகுங்க. ஒரு காரியத்துக்கு போகும்போது இந்த மாதிரி குங்குமத்தோடு பச்சை கற்பூரத்தை கலந்து நெற்றியில் பூசிட்டு போனோம்னா அந்த காரிய தடை வந்து அகன்று வெற்றி கிடைக்குங்க. பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குங்க. இந்த மாதிரி குங்குமத்தோடு கலந்து நெற்றியில் தடவிட்டு போங்க, காரிய தடையாகணும், வெற்றி கிடைக்குங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. அடுத்து வந்துங்க, நம்ம வந்து தொழில் செய்கிற இடத்துல வந்து கேஷ் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் பச்சை கற்பூரத்தை கேஷ் பாக்ஸு அல்லது பீரோ நம்ம வீட்டு பீரோவில் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 கிராம்பு அதோட வந்து 2 கிராம்பு இதோட சேர்த்துக்கலாம். அதோட வந்து ஒரு ஏலக்காய் ஏலக்காயை வந்து இதை உங்களுக்கு காமிக்கிறதாண்டி முழுசாக போட்டேங்க, இல்லாட்டி இதை நல்லா பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட வந்து ஒரு 4-5 சோம்பு எடுத்து அதையும் இதோட போட்டுக்கோங்க. போட்டு இதை வந்து தொழில் செய்கிற இடத்துல கேஷ் பாக்ஸுக்குள்ளே இதை வச்சுக்கலாங்க, பீரோவில் இதை வச்சுக்கலாங்க. பணம் வரவு அதிகரிக்குங்க, பணம் வந்து கொண்டே இருக்குங்க. அவ்வளோ பவர் வந்து இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குங்க. இந்த 3-4 பொருளும் கலந்து நீங்கள் வச்சு பாருங்கள். தொழில் செய்கிற இடத்துல வந்து கேஷ் பாக்ஸில் பீரோவில் அந்த மாதிரி வச்சு பாருங்கள். பண வரவு வந்து மற்றாமல் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி இந்த பச்சை கற்பூரத்தை வந்து பர்ஸில் வந்து பணம் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன துண்டை வந்து ஒரு பேப்பரில் மடித்து போட்டுருங்க. அந்த பர்ஸில் வந்து வற்றாத பண வரவு வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிவி சிலத்துக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.